ஓவராலா மாரியப்பன் தங்க வீடுவை பத்தி ஒரு சின்ன விஷயங்களை வந்து இப்போ பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மாரியப்பன் தங்க வீடுவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு சேலத்துல ஒரு சின்ன ஊர்ல பிறந்து வளர்ந்தவர், சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்தவர் அப்படிங்கறது வந்து எல்லாருக்குமே தெரியும். அது 2016 பாராலிம்பிக்ஸ்ல அவர் தங்கம் ஜெயிச்சப்போவே வந்து நிறைய ஊடகங்கள்ல வந்து அதை பத்தின செய்திகள்லாம் வெளியாகி இருந்துச்சு. மாரியப்பன் தங்கவேல வந்து ஒரு சின்ன வயசுல வந்து ஒரு பஸ் ஆக்சிடென்ட் மூலமா வந்து தன்னை அவரோட காலில் வந்து பாதிப்பு ஏற்படுது. அதன் மூலம் வந்து மாற்றுத்திறனாளி ஆகிறார். இது வந்து அந்த உடல் பாதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த உடல் பாதிப்பு அப்படிங்கிறத தாண்டியுமே மாரியப்பன் தங்கவேலு வந்து குடும்ப வன்முறை அப்படிங்கிற விஷயத்தினால வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். இன்னைக்கும் சில பேட்டிகளில் பார்த்தோம் அப்படின்னா, என்னோட அப்பா வந்து ஒரு கொடூரக்காரர், எங்க அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு சின்ன வயசுல கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் வந்து என்னால இன்னமுமே வந்து மறக்க முடியல. சில நேரங்கள்ல வந்து என்னையே வந்து தீயிட்டு கொடுத்தெல்லாம் எங்க அப்பா முயற்சிச்சிருக்கிறாரு அப்படின்லாம் வந்து மாரியப்பன் தங்கவேலு மனம் வெதும்பி நொந்து போய் வந்து இப்போ கூட சில பேட்டிகள் வந்து சொல்லியிருப்பாரு. என்னை வந்து நீங்க வந்து மாரியப்பன் தங்கவேலுன்னு கூப்பிடுறது கூட எனக்கு வந்து மிகப்பெரிய வருத்தமா தான் இருக்குது. என்னை வந்து மாரியப்பன் குறிப்பிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருப்பாரு. இது போதும், இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும். மாரியப்பன் வந்து சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார், அவர் குடும்பத்துல எவ்வளவு கஷ்டங்கள் இருந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும்னு நினைக்கிறான். சின்ன வயசுலயே அவங்க அப்பா இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்து வந்து பாதிலேயே விட்டுட்டு போயிட்டாரு. அந்த நேரத்துல வந்து மாரியப்பன் தங்கவேலோ ஆகட்டும், அவங்களோட சகோதரர்களாகட்டும் எல்லாரையும் வந்து தனியாளா நின்று வளர்த்தது வந்து அவங்களோட அம்மா தான். ரோட்டோரமா காய்கறி கடைகளை வச்சு வந்து அதன் மூலமா கிடைச்ச வருமானத்தை வச்சு கஷ்டப்பட்டு தான் வந்து 4 பிள்ளைகளையுமே வந்து ஆளாக்கி இருக்காங்க. மாரியப்பனை பொறுத்த வரைக்குமே வந்து அவருக்கு வந்து உடல் பாதிப்பு இருந்தாகட்டும், ஒரு வறுமை, இந்த குடும்ப வன்முறை, இந்த விஷயங்கள் எல்லாமே இருந்தாலுமே கூட அவருக்கு வந்து அந்த ஒரு விளையாட்டு மேல வந்து சின்ன வயசுல இருந்தே பெரிய ஆர்வம் இருந்திருக்கு. ஒரு வாலிபால்ல வந்து நல்லா ஆடி பெரியாள் ஆகணும் அப்படிங்கறது அவரோட எண்ணமா இருந்திருக்கு. ஆனா அந்த வாலிபால் அப்படிங்கிற விஷயம் வந்து அவரோட அந்த உடல் பாதிப்புக்கு வந்து கொஞ்சம் அசௌகரியத்தை கொடுக்கக்கூடியதா இருந்ததுனால தொடர்ச்சியா வந்து வாலிபால்கள் வந்து ஆட முடியாம போகுது. அந்த சமயத்துல அவர் வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துடலாம், ஏன்னா விருப்பப்பட்ட ஒரு விளையாட்டு வந்து கைவிட்டு போகுது அப்படிங்கிறப்போ அவர் வந்து சோர்ந்து போய் உட்கார்ந்துடலாம். அவர் வந்து அவருக்கு உடற்கல்வி ஆசிரியர்கள் என்ன அறிவுரை கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ வந்து உயரம் தாண்டுதல் அப்படி இருக்கு, அதுல வந்து முயற்சி பண்ண, அதுல வந்து உன்னால வந்து இன்னும் பல உயரங்களை தொட முடியும், பெரியால ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த அட்வைஸை ஏத்துக்கிட்டு அவர் வந்து உயரம் தாண்டுதல வந்து பயிற்சிகளை ஆரம்பிக்கிறாரு. ஆசிரியர்கள் வழி நடத்துறாங்க. உள்ளூர் போட்டிகளாகட்டும், ஒரு மாநில அளவிலான போட்டிகளாகட்டும், அதிலெல்லாம் வந்து சிறப்பாகவே செயல்பட்டார். இந்த சமயத்துலதான் வந்து மாரியப்பனோட வாழ்க்கையில வந்து ஒரு திருப்பு முனையான ஒரு விஷயம் ஒன்று நடக்கு. அதாவது சத்யநாராயணா அப்படிங்கிற மனிதர் வந்து மாரியப்பன் தங்கவேலு வந்து சந்திக்கிறார். இந்த சத்யநாராயணா யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு முன்னாள் தடகள வீரர். இந்திய தேசிய அளவிலான போட்டிகள் பலவற்றிலுமே வந்து சிறப்பாக செயல்பட்டு நிறைய பதக்கங்களை வந்து ஜெயிச்ச ஒரு வீரர். இப்போ வந்து கோச்சா இருக்கிறவர். அவர்கிட்ட வந்து நிறைய வீரர் வீராங்கனைகள் வந்து பிரபல போட்டிகளை ஜெயிச்ச வீரர் வீராங்கனைகள்லாம் அவர்கிட்ட வந்து பயிற்சி பெற்றவங்களா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பயிற்சியாளர் வந்து மாரியப்பன் தங்கவேலு பாக்குறாரு. அவர் முதல் முறை பார்க்கும் போதே அவருக்கு தெரிஞ்சிருந்து இந்த பையன்ட்ட வந்து நல்ல திறமை இருக்குது, இவனுக்கு வந்து இன்னும் உயர்தரமா பயிற்சிகளை கொடுத்து மெருகேற்றணும் அப்படின்னா நிச்சயமா பெரிய அளவிலான வெற்றிகளை பெற்றுக் கொடுப்பான் அப்படிங்கறத வந்து அவருக்கு முதல்ல மாரியப்பன பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் போதே வந்து தெரியுது. மாரியப்பனை போய் அப்ரோச் பண்றாரு. இவரு, உன்னோட குடும்ப கஷ்டங்களை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டேன், நீ எனக்கு எந்த விதமான ஃபீஸ் எந்த வித கட்டணமுமே கொடுக்க வேண்டாம், நான் உனக்கு பயிற்சி அளிக்கிறேன், மேலும் வந்து உன்னோட குடும்ப கஷ்டம் இருக்கு, அதுக்கும் என்னால முடிஞ்ச சின்ன தொகையை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, நீ என்கிட்ட பயிற்சி பெற வந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி வந்து மாரியப்பன் தங்கவேலு வந்து அழைக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான தடகள வீரர், பிரபலமான பயிற்சியாளர், அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு அழைப்பு வந்தது மாரியப்பனுக்கு வந்து மிகப்பெரிய சந்தோஷமா தான் இருந்திருக்கும். மாரியப்பன் தங்கவேலு வந்து சத்யநாராயண் அவர்கள்ட்ட வந்து பயிற்சிக்கு செல்றாரு. இதுதான் வந்து அவரோட வாழ்க்கையை வந்து ஒரு மாத்திரம் மொமெண்ட்னா வந்து இந்த மொமெண்ட் தான் இருக்கு, இந்த மொமெண்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். முன்ன வரைக்குமே வந்து மாரியப்பன் கிட்ட வந்து ஒரு ராவா ஒரு டேலண்ட் இருந்தாலும் சரி, அவர் வந்து ஒரு மாநில அளவிலான உள்ளூர் அளவிலான போட்டிகள்னால வந்து சிறப்பா செயல்பட்டு இருந்தாலும் சரி, அவர் வந்து அந்த உலக தரத்திலான அந்த உலக அரங்கில இருக்கிற மற்ற வீரர்களோட போட்டி போடுற அளவுக்கு அவருக்கு வந்து பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை, குடும்பத்திலேயே பெரிய அளவிலான வசதி வாய்ப்புகள் இல்லை, மேலும் வந்து பயிற்சி வழிகாட்டு முறைகளையும் வந்து தமிழகத்துல அந்த அளவுக்கான பயிற்சி முறைகள் இல்லை அப்படிங்கிறப்போ அந்த சத்யநாராயணா அப்படிங்கிற ஒரு அவரோட அழைப்பு வந்து மாரியப்பனுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பேருதவியா இருந்துச்சு. அவர் வந்து அவரே வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவமிக்க தடகள வீரர், பயிற்சியாளர் அப்படிங்கப்ப அந்த அனுபவம் இவருக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்துச்சு மாரியப்பனுக்கு. மேலும் வந்து வெளிநாடுகள்ல போய் பயிற்சி செய்யறதுக்கும் வந்து சத்யநாராயணா வந்து மாரியப்பனுக்கு வந்து உதவி இருந்தாரு. அதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து மாரியப்பனுக்கு வந்து ஒரு பேருதவியா இருந்துச்சு. அது வந்து ஒரு மாரியப்பனோட அந்த பெர்ஃபார்மன்ஸையும் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய லிஃப்ட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து
2016 பாராலிம்பிக்ஸுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு வேர்ல்ட் ரேங்கிங்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா T42 ஹை ஜம்ப் ஈவெண்ட்ல வேர்ல்ட் உலக அளவுல வந்து முதலிடத்துல இருந்தது மாரியப்பன் தங்கவேலு தான். அந்த அளவுக்கு அவரை உயர்த்தினது வந்து சத்யநாராயணன் அவர்களோட கோச் ஆகட்டும் அவரோட அந்த உதவி தான். ஸோ அதுதான் வந்து மாரியப்பனை வந்து மிகப்பெரிய அளவில் வந்துச்சு. மேலும் சொல்லப்போனா 2016 பாராலிம்பிக்ஸுக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடியே மாரியப்பன் வந்து நிச்சயமா தங்கம் அடிப்பார் அப்படிங்கிறது ஏற்கனவே எழுதப்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரியே வந்து எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரியே வந்து மாரியப்பனும் வந்து அந்த ஈவெண்ட்ல ரியோ பாராலிம்பிக்ஸ்ல 1.89 மீட்டருக்கு வந்து தாவி வந்து தங்க பதக்கத்தை வந்து ஜெயிச்சு கொடுத்திருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 2016 ஒலிம்பிக்ஸ்ல பதக்கம் ஜெயிச்சதுக்கப்புறம் மாரியப்பனோட வாழ்க்கையே மாறுது. இதுவரைக்கும் புறக்கணித்தவர்கள் ஒதுக்கியவர்கள் எல்லாம் வந்து மாரியப்பனவர்கிட்ட வந்து இப்ப சேர ஆரம்பிக்கிறாங்க. மாரியப்பனோட வாழ்க்கையே வந்து மாறுது. அண்ட் வந்து அதுக்கப்புறம் மாரியப்பனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குதா, அந்த ஸ்டாண்டர்டுக்கு இருக்குதா, அந்த கோல்டு ஜெயிச்ச ஸ்டாண்டர்டுக்கு இருக்குதா அப்படின்னா அது வந்து அவரோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தை பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒரு ஆசியன் பேரா அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் ஆகட்டும், வேர்ல்டு பேரா அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் ஆகட்டும், அதுலலாம் வந்து ஒரு பிரான்ஸு சில்வர் அந்த மாதிரி தான் ஃபினிஷ் கொடுத்துருக்கிறாரு. அவர் ஒலிம்பிக்ஸ்ல பாராலிம்பிக்ஸ்ல கோல்டு அடிச்சவர். அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி தான். இருந்தாலுமே வந்து அந்த கன்சிஸ்டன்சியை வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா எல்லா டோர்னமெண்ட்லையும் எல்லா இவெண்ட்லையும் தொடர்ந்து வந்து அந்த ஒரு போடியம் ஃபினிஷ் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் மந்த் வந்து ஒரு பாராலிம்பிக்ஸ் செலெக்ஷன் ட்ரையல்ஸ் வந்து நடந்துருந்துச்சு. என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து அத்லெட்டிக்ஸ்ல வந்து 24 இடங்கள் தான் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு பாராலிம்பிக்ஸ்ல பங்கேற்கிறதுக்கு. ஆனா இங்க 74 அத்லட்ஸ் வந்து அதுல போட்டி போட்டாங்க. 74 பேர்ல 24 பேருக்கு தான் இடம். அதற்கான போட்டி வந்து நடைபெற்றிருந்துச்சு. ஸோ அதுல கை ஜம்ப் ஈவெண்ட்ல வந்து 1.86 மீட்டருக்கு வந்து தாவி மாரியப்பன் தங்கவேலு வந்து தனக்கான இடத்த வந்து உறுதி பண்ணிக்கிட்டார். ஓசோ போன பாராலிம்பிக்ஸ்ல ரியோ பாராலிம்பிக்ஸ்ல 1.89 தாவி இருந்தாரு. இந்த முறை வந்து 1.86 மீட்டருக்கு உயரம் தாண்டி வந்து வந்து ஒலிம்பிக்ஸ் பாராலிம்பிக்ஸ்க்கான இடத்தையும் வந்து உறுதி செஞ்சிருந்தாரு. இந்த 1.8 அப்படிங்கிற அந்த 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 அளவை வந்து தொடர்ந்து வந்து கன்சிஸ்டன்ஸா மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால வந்து அந்த கன்சிஸ்டன்சியை அவருக்கு வந்து டோக்கியோ பாராலிம்பிக்ஸ்லயும் வந்து ஒரு போடியம் ஃபினிஷ் வந்து நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கறத வந்து எல்லாருடைய நம்பிக்கையாகவுமே இருக்கு. மாரியப்பன் கிட்ட இந்த கணிப்புகள், இந்த பெர்ஃபார்மன்ஸ் கணிப்புகள் எல்லாம் வச்சு நீங்க என்ன மாதிரியான பதக்கம் ஜெயிப்பீங்க அப்படிங்கிற பத்தி எல்லாம் கேள்வி எழுப்பினா அவர் சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், 2016 பாராலிம்பிக்ஸ்ல எப்படி தங்கம் ஜெயிச்சனோ அதே மாதிரியே தங்கம் ஜெயிக்கிறதுக்கு தான் இந்த வாட்டியை நான் முயற்சிக்க போகிறேன். அது சாதாரண தங்கமா இருக்கக்கூடாது, ஒரு உலக சாதனை. 2 மீட்டருக்கு மேல உயரம் தாண்டி ஒரு உலக சாதனையை வச்சுதான் நான் பதக்கம் ஜெயிக்கிறதுக்கு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, சொல்லியிருந்தாரு. அந்த நம்பிக்கை வந்து பொய்த்து போகக்கூடாது அப்படிங்கிறதான் விருப்பம். ஏன்னா இப்போ வந்து அவரோட அந்த D42 ஹை ஜம்ப் ஈவெண்ட்ல வேர்ல்ட் ரெக்கார்டா இருக்கிறது 1.96 மீட்டர் தான். அதை தாண்டி 2 மீட்டருக்கு உயரம் தாண்டி தங்க பதக்கத்தை ஜெயிப்பேன் அப்படின்னு வந்து ஒரு நம்பிக்கையோட உறுதியோட வந்து வந்து மாரியப்பன் விருப்பமும் அவர் வந்து 2016 பாராலிம்பிக்ஸ் மேல கோல்டு அடிச்ச மாதிரியே இந்த முறையும் வந்து கோல்டு அடிப்பார் அப்படிங்கறத நம்புவோம். தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுவோம் அவருக்கு. நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.